ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணுக்கு முடி சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்டுட்டு இருந்ததுக்கான ஒரு ரிப்ளை தான் இந்த வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ் ஸோ இந்த இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம சேனலுடைய நோக்கமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் கன்னடை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அதிலே எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் பற்றி சொல்கிறது தான் ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்டு சர்ஜரி ஸோ இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க அதில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் இதில் பிஹெச்எம்எஸ் கோர்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முண்டை இதில் எஜுகேஷன் கண்டல் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம இந்த பிஹெச்எம்எஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த கோர்ஸ் இது வந்து மெடிசன் தான் இல்லையா ஸோ அப்போ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் அப்சல்யூட்லி ஒரு டாக்டர் பட் இந்த அலோபதி டாக்டர் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது அலோபதி டாக்டர் மாதிரி கிடையாது சரி சித்தா டாக்டர் மாதிரியா அப்படின்னா இல்லை அதுவும் கிடையாது ஸோ இது நேச்சுரோபதி ஸோ அந்த மாதிரியா அப்படியும் கிடையாது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்டர் தான் பட் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மேட் அண்ட் டேப்லெட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ இவங்க வந்துட்டு இது டைல்யூட்டட் ஃபார்மேட்டாக ஹையர் டைல்யூஷன் ஃபார்மெட்டில் இதை கொடுப்பாங்க ஸோ இந்த மெடிசின் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எப்படி இருக்குன்னா நம்மளுடைய இம்யூன் பவரை இன்டியூஸ் பண்ணி நேச்சுரலாக ஹீலிங் ப மெத்தடை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறது தான் இந்த ஹோமியோபதிக் மெடிசினுடைய முக்கியமான நோக்கம் ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதிக் மெடிசன் அண்டு சர்ஜரி வந்து ஸோ இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய டியூரேஷன் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கணும் அண்டு செவன்டீன் இயர்ஸ் ஸோ இந்த ஏஜை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இது மினிமம் இந்த குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அட்மிஷன் அப்படிங்கும்போது இது டேரெக்ட் அட்மிஷன் இருக்குதா அப்படின்னா டேரெக்ட் அட்மிஷன் கிடையாது ஸோ இதில் இப்போ வந்திருக்க முடியாது இந்த நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுமே இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸில் அவங்களுக்கு கிடைக்க முடியும் கிடைக்கும் இல்லை நீட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த கோர்ஸை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெடிசன் சப்ஜெக்டில் மாதிரி ஹியூமனுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்டி ஹிஸ்டாலஜி டாக்ஸிகாலஜி எம்பரியாலஜி மைக்ரோபயாலஜி அப்தல்மாலஜி அதுக்கப்புறம் ஹோமியோபதிக் ஃபார்மசி ஹோமியோபதிக் ஃபிலாசபி ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறாங்க அந்த ஒன் இயர் இன்டென்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க ஸோ இதை முடிச்சுட்டா டாக்டர் அப்படிங்கிறத ஆகிடலாம் பட் அலோபதி டாக்டர் மாதிரி இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கான சேலரி அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா நிறைய அலோபதிக்கான அந்த டிமாண்டு தான் எப்பயுமே அதிகம் இல்லையா அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான டிமாண்டு தான் அதிகம் அதே மாதிரி நிறைய எல்லாருமே வந்துட்டு நம்ம போகிறது அலோபதி மெடிசனை பார்த்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா போகிறோம் ஓகே ரைட் ஸோ இதோடைய ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஜ் எம்எஸ் முடித்தா என்ன சார் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி ஃபார்மசிஸ்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா மாறலாம் மெடிக்கல் கன்சல்டன்ட்டு ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான இது நீங்கள் வந்துட்டு ஆகலாம் இது வந்து ஜாப் ப்ரொஃபைல் ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை வந்துட்டு வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது பிஹெச்எம்எஸில் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா எம்டி இருக்குது எம்டின்னு இந்த ஹோமியோபதி மெடிசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதையும் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பொசிஷன் அதிகமாகும் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சாலரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஸோ இதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் இந்த நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோமியோபதி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்த பிஹெச்எம்எஸ் வந்துட்டு படிக்கலாம் பட் எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது எதாத்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் படிக்கிறீங்க நீட்டுக்காக ப்ரோ இது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய எய்ம் வந்துட்டு எம்பிபிஎஸாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க பிகாஸ் ஆஃப் இந்த ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலோபதி டாக்டராக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு மதிப்பு ஸோ இதுக்கான ஸ்டடீஸ் அப்ராட்லி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஹோமியோபதிக்கான ஸ்டடீஸ் அப்ராட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது அண்ட் ஆல்சோ இதுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கான இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஹோமியோபதியில் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டும் மேலே வந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் சித்தா படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி அப்படிங்கிறது என்ன செய்யலான்னா படிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஹோமியோபதி எடுத்து படிங்க அதர்வைஸ் நீங்கள் மேலே இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் என்ன அப்படின்னா நீட் எழுதி நல்ல மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படித்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அதர்வைஸ் நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல சேலரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்துட்டு ப்ரைவேட் அசோசியேஷனில் வேலை பார்க்குறீங்க இல்லை நீங்களே வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி கன்சல்டன்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது எத்தனை பேர் ஹோமியோபதி தேடி மெடிசின் தேடி வராங்களோ அவங்களுடைய இது ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் பற்றியான ஒரு ஓவர் வியூ ஸோ இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீட்டே பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நல்ல மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்தியாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது ஃபாரின்லேயும் இந்த ஸ்கோப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த ஹோமியோபதிக் மெடிசனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்ராட்லேயும் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு அப்ராட் சான்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த பிஹேச் பற்றி ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் ஃபா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க எனக்கு தெரியும் பட்சத்தை நான் அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க